மும்பை இந்தியன்ஸ் அணியின் எல்லா காலத்திற்குமான அடையாளமான சச்சின் டெண்டுல்கரின் பிறந்த நாளான இன்று மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறுமா? அவருக்கு பிறந்தநாள் பரிசாக வெற்றியை அளிப்பார்களா மும்பை இந்தியன்ஸ்? மும்பையை பொறுத்தவரை பேட்டிங் தான் அவர்களது பலம். ரோஹித், இஷான், சூர்யா, பொலாட் என நால்வருமே உலகத்தரமான T20 கிரிக்கெட் பேட்ஸ்மேன்கள். இதில் தற்போது இளம் வீரர்களான திலக் வர்மாவும் பேபி ஏபிடியும் இணைந்திருப்பது பெரிய பலமாகும். ஆனால் ஒரே சிக்கல், ஓபனர்களான ரோஹித்தும் இஷானும் நம்பிக்கையோடு ஆட வேண்டும். பந்துகளை பற்றி கவலைப்படாமல் நிற்க வேண்டும். பிறகு இயல்பான பேட்டிங் திறமையால் ரன்கள் தானாக வரும். பேட்டிங் பலத்தின் மூலம் அடிக்கும் எக்ஸ்ட்ரா ரன்களால் தான் பவுலிங் பலகீனத்தை ஈடுகட்ட முடியும். லக்னோவை பொறுத்தவரை பேட்டிங் பவுலிங் இரண்டிலுமே தேவைக்கான வலிமையோடு இருக்கிறார்கள். பந்து வீச்சை விட பேட்டிங் வலிமையானதாகவும் நீளமானதாகவும் இருக்கிறது. ஏற்கனவே மும்பையுடன் மோதிய போட்டியில் KL ராகுல் சதமடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆட்டத்தில் பனிப்பொழிவின் பிரச்சனை இல்லை என்றால் இந்த ஆட்டம் ஒரு பக்கம் சாயாமல் சுவாரஸ்யமானதாகவே அமையும். இந்த முறை மும்பையனிடமிருந்து தாக்குதல் பாணி ஆட்டத்தை எதிர்பார்க்கலாம்.